வெல்கம் டு அஸ்விகவி க்ரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இதுபோல் அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட பின்னுற அந்த பிளாஸ்டிக் வேரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த பூ டிசைன் போட்டிருக்கிறேன். ஆஃப் அண்ட் ஆஃப் கலரில் ரெண்டு கலர் சூஸ் பண்ணி இந்த பூ டிசைன் போட்டிருக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னுட்டு. நம்ம இது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம ஃப்ளவர் வாஸில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது போல் லீஃப் வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு கூட போட்டுட்டு மீதி இருக்க ஒயர்லேயே நம்ம இது மாதிரி அழகான பூ போட்டுடலாம். தனியாக ஒயர் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுக்கு நான் இப்போது ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ப்ளூ அண்டு ஆரஞ்சு. இந்த ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது டபுள் கலரில் போடக்கூடிய இந்த ஃப்ளவருக்கு நம்ம ரெண்டு கலர் தேவைப்படுது. ஒரே கலராகவும் போடலாம், இல்லை ரெண்டு கலரு போடலாம். இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல்லையும் போடலாம், இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியும் போடலாம். இதில் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதாவது ஆரஞ்சு கலர் ஒயரோட ப்ளூ கலர் ஒயரு லென்த்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம. பாருங்கள், நான் என்ன மூணு ஸ்கேல் அளவு இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துருக்குறேன். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு ஸ்கேல் அளவு ஒரு ஒயர், எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்துக்கணும். இதை இப்படி சுற்றிக்கோங்க. பாருங்கள், விரல்லையே நம்ம இப்படி அந்த நார்மல் சைடு வந்து மேலே வர மாதிரி ஒயரை ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு, நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவரோட டிசைன், அதாவது அந்த பூவு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும், சின்ன பூவாக வேணும் இல்லை பெரிய சைஸு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள இதை சுற்றிக்கணும். பாருங்கள், நான் ஒரு ஆறு ஏழு டைம் சுற்றிக்கிட்டேன். சுற்றி முடிச்சுட்டு இந்த ஒயரை பின்பக்கமாக இப்படி மடித்து வச்சுருங்க. பாருங்கள், இதே டைரெக்ஷனில் ஒயர் உள் சைடு இருக்க எல்லா ஒயரையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். அந்த எண்டு பாயிண்ட்டை அந்த பின்பக்கமாகவே ஹோல்ஸ்குள்ளே விட்டு, இந்த மடித்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த ஒயரை பின்பக்கமாக இழுத்துருங்க. ஒயர் திரும்பாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு நாட் மாதிரி கிடைக்கும். நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து மறுபடியும் முன்பக்கமாக அந்த ஒயரை கொடுத்து பின்பக்கமாக இழுத்துருங்க. இப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி கிடைக்கும், அதாவது ஒரு பெட்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் அதே போல் பின்பக்கமாக தான் அந்த ஒயர் இருக்கும், மடித்து பின்பக்கத்தில் இருந்தே அந்த எண்ட் பாயிண்ட்டை கொடுத்து இப்படி ஹோல்ஸ் வழியை விட்டு மறுபடியும் இழுத்துருங்க. இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. மறுபடியும் அது மேலேயே அப்படியே ஒயரை மடித்து வச்சு அப்படியே உள்பக்கமாக அந்த ஹோல்ஸ் வழியை விட்டு பின்னாடி இழுத்துருங்க. இப்போ நமக்கு ரெண்டாவது பெட்டலும் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு பெட்டல் போட்டு முடிச்சிட்டும் டைட்டாக நெருக்கமாக தள்ளி விட்டுருங்க. கேப் இருக்கக்கூடாது, பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூ டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இதே போல் தான் நம்ம அடுத்த பெட்டலும் போடணும். ஒரு ஆஃப் டிசைன் வரைக்கும், அதாவது பாதி வரைக்கும் இந்த ஒரே கலரில் நம்ம போட்டுடலாம், மீதி பாதிக்கு வேறு கலர் யூஸ் பண்ணி போட்டுடலாம். இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் ஃப்ளவர் டிசைன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போடுறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், பின்பக்க ஹோல்ஸ் வழியாக கொடுத்து முன்னாடி எடுத்துட்றோம். மறுபடியும் அதை அப்படியே மடித்து மேலே விட்டு முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் அந்த ஒயரை கொடுத்து இழுத்துட்றோம். இப்போ நமக்கு நாலு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. பின்பக்கமாக இந்த ஒயரை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்த கலர் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுத்து நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் இல்லையா, அது வந்து பின்பக்கமாகவே இருக்கிற அந்த ஏற்கனவே போட்டிருக்க பெட்டல்ஸ் பெட்டல்ஸில் ஒரு இடத்துல நம்ம அப்படியே சுருக்கி விட்டுடலாம்.
அங்கே நமக்கு கேப் இருக்கும், அதில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அந்த கேப்பில் சொருகி விட்டுட்டு பாருங்கள், முன்னே போட்ட பெட்டல்ஸ் போலவே தான் பின்பக்கமாக மடித்து அந்த ஒயரோட இன்னொரு பகுதியை நம்ம பின்பக்க ஹோல்ஸ் வழியே விட்டு மேலே இருக்க அந்த பெட்டலோட அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துடுறோம். எடுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த கலர் ஜாயின் பண்ணி அதாவது மாற்றும் போது மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. மறுபடியும் முன்பக்கத்தில் அந்த ஒயரை கொடுத்து பின்பக்கமாக இழுத்துறோம். பாருங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முன்ன போட்டது போலவே தான் வரிசையாக நம்ம இதில் இருக்க மீதி கேப் ஃபுல்லுமே, அதில் நாலு பெட்டல் போட்டிருக்கோன்னா இந்த கலரில் ஒரு நாலு பெட்டல் வர மாதிரி நம்ம இந்த பூ போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க, கான்ட்ராஸ்ட்டாக ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க, நல்லா பார்க்குறதுக்கு பூ ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடு நாலு வந்தாச்சு, அதே போல் நமக்கு இந்த கலர்லேயும் நாலு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம். நான் இப்போ ரெண்டு போட்டுட்டேன், இன்னும் ரெண்டு பெட்டல்ஸ் போடணும். பாருங்கள் பின்பக்கமாக ஹோல்ஸில் விட்டு இதே போல் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே இதே போல் பூ டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது வந்து மிக்சடு கலர் மாதிரி போட்டிருப்பேன், அதாவது ரெண்டு கலரும் ஒன்று மாற்றி ஒன்று வர மாதிரி போட்டிருப்பேன். இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல். அது எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இதே மெத்தடில் தான் போடுவோம். அது ஒரு மாடலாக இருக்கும், இந்த ஃப்ளவர் ஒரு மாடலாக இருக்கும், ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம ஃபோர்த்து பெட்டல் போட்டுட்ருக்குறோம், இது போட்டோம்னா பூ கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு ஃபுல்லாக. பாருங்கள் பின்பக்கமாக கொடுத்து ஹோல்ஸ் உள்ளே விட்டு எடுத்துடுறோம். பாருங்கள் நமக்கு போட்டு முடித்ததும் பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் போட்ட மாதிரியே தெரியாது, இந்த சைடு நாலு இருக்குது அந்த சைடு நாலு இருக்குது, ரெண்டு கலர்லையுமே ஈக்குவலாக போட்டு முடித்தாச்சு. இந்த ஒயரை பின்னாடி அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ளவர் எத்தனை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரை வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்கலாம். இது நம்ம விட்டுட்டாலும் பிரிஞ்சு வராது. பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கரெக்டாக நமக்கு பூவோட ஸ்டிக்கு போலவே இருக்கும். இது போல் நமக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசு வர மாதிரி செஞ்சுருக்கிறேன், இது கொஞ்சம் சின்ன டைப் ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்கிறேன். நம்ம எடுக்கிற ஒயரை பொறுத்து பூவோட அளவு சின்ன சைஸாகவோ இல்லை பெருசாவோ வரும். இதெல்லாம் வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு பொக்கே மாதிரியோ இல்லை ஃப்ளவர் வாஸ்க்கோ எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது போல் லீவ்ஸு வச்சு நான் இது போல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நமக்கு பிளாஸ்டிக் லீஃப்லாம் கடையில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது போல் வாங்கி கூட இது போல் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன பொக்கே போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளாஸ்டிக் ஒயரில் போட்ட மாதிரியே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு நிறைய ஒயரும் தேவைப்படாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அஸ்விகவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.